<applause> بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد إبنان عند صرف ديا بارد لريكرم إيرا ثلاثة مجرد أه. أه. الأبواب الأصولية أربعة وعشرون أدي بديانا باب غل وزن هل. أه؟ செயல்களில் அடிப்படையான வசனங்கள் எத்தனை இருக்குது நான் சொல்லது உங்களுக்கு விளங்குதா என்ன படிக்கிற முண்டு அதாவது இந்த வசனில் தான் வரும் செயல்கள் வந்து இந்த மாதிரியான அமைப்புகளில் மாதி வந்து சுலாசியாக இருந்தார் மாதி வந்து ஐங்கலி மாவில் குண்டு கசரு அல்லது ஃபத்துஹ் அல்லம்மு அப்படி வரக்கல அதனுடைய முதாரி எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அதில் சும்மா ஒரு மேலோட்டம் பார்ப்பேன் சுலாசியில் முஜராத் எத்தனை எத்தனை வசின் எட்டு இல்லையா அதை அவர் என்ன செய்கிறார் ஆசிரியர் அந்த எட்டை வந்து நாங்கள் வந்து அதாவது இதெல்லாம் வந்து நம்முடைய விளக்கத்துக்காக அவர் தர முறைகள் தான் இது புழக்கத்தில் அரபு மொழியின் புழக்கத்தில் இந்த எட்டு வசனையும் நாங்கள் பார்த்தோமெண்டா அதை ரெண்டாக பிரிக்கலாம் அதிகபட்சமாக வரக்கூடிய வசன்களுக்கு ஐந்து குறைவாக வரக்கூடிய வசனங்கள் மூன்று அதிகமாக வரக்கூடியதுக்கு அவர் முத்தரிதுங்கிறார் அரபு வேர்டு தான் வரணும் இல்லை அதிகம் முடித்தான் அது அது முத்தரித் நம்ம அந்த என்ன இந்த ஒரு ஒரு குத்தாபை ஒரு கலையை படிக்கல அந்த கோடுவேகளை அந்த வாசகங்களை பயன்படுத்தினா தான் நமக்கு பிச்சொல்லாதே என்ன செய்யும் அது நல்லா பேர் அடிக்கும் அதனால் சுலாசியுள் முஜார்ரத் அதை முத்தரித் சுலாசியில் முஜ்ரத் முத்தரித்தின்னு அஞ்சு பர்சன் சரி அதில் முதலாவது என்ன மா மாவி மாதியில் ஆங்கிலியமாக ஃபதகு வாரது ஃபால

சரி அடுத்தது ஃபைலை மாதியில் ஐங்கிலமா ஐங்கிலமாக கசது இது ஒரே ஒரு என்ன முதாரியில் ஒன்று தான் வரும் ஐங்கிலியமாவுக்கு ஃபத்த ஃபைல எஃப் நாள் நாளை முடிஞ்சதா அஞ்சாவது ரெண்டு ஐங்கிலிமா மாதியில் முடிஞ்சு தான் மூணாவது ஒன்று தான் நிற்கிறது என்னது லம்ம ஃபவுலை ஃபவுலை வந்தால் அதே மாதிரி ஐங்கிலிமாவுக்கும் லம்மம் ஃபோ எஃப் அலு ஈஸியாக முடிஞ்சி நீங்கள் ஏதாவது ஒரு காரணங்களை ஃபேல கொண்டு வாங்க ஆசிரியர் உருதானத்தை புதந்திக்கிறார் நீ எந்த ஒரு ஃபேலை கொண்டு வந்தாலும் சரி இந்த வர்ஜன் இல்லை இவ்வளவுதான் சுலாதி முச்சர்றதுல அதிகபட்சமாக புழக்கத்தில் இருக்கிறாரு அடுத்து என்ன சொன்னாரு இந்த சுலாதி முச்சடுறதுல வேற வர்ஜன்னு வருது ஆனால் அது குறைவாக தான் வரும் அதிகமாக புழக்கத்தில் அந்த மாதிரியான ஃபெயில்கள் இல்லை அதில் ஒன்று என்ன இந்த ஃபைலேக்கு ரெண்டு தான் சொன்னோம் முத்தரத்தில் ரெண்டு தான் சொன்னோம் ஃபைலேக்கு வந்தா எஃப் ஆர் வந்து மற்ற ரெண்டையும் சாதில் சேர்த்துருங்க அப்போ ஃபைல எஃப்இலு இதில் ஃபைல எஃப்இலு ஃபைல எஃப் உலு ஃபைல எஃப்இலு ரெண்டுக்கும் காசுரு ஃபைல எஃப் உலு சரியா இதுக்கு நீங்கள் என்ன உதாரணம் சொன்னார் ஃபைல எஃப்இலு ஹசிப யஹசிபு அடுத்து ஃபைல எஃப் எஃப் உலு ஃபைல எஃப் உலு சரியா ரெண்டு சொல்லியாச்சு இது மாதிரி இருக்குது இன்னும் அடுத்தது ஃபவுல நம்ம அங்கே சொன்னோம் ஒன்று தான் ஆ அது என்னது ஃபவுல எஃபுல் ரெண்டும் வந்து லம் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு ஒன்று தான் வரும் அப்போ வந்து கிட்டத்தட்ட இங்கே மாதியில் மாதியில வந்து ஐங்கிலி மாவுக்கு என்னது ஃபத்தஹா வந்தால் அதுக்கு முதாரியில் மூணு வரும் அதே போல் கசரு வந்தால் முலாரியில் மூணு வரும் ஆனால் ஒன்று முத்தரிது ரெண்டு ஷாத் ஒன்று முத்தருது ரெண்டு ஷாது ஃபைல எஃப்அல் தான் முத்தருது மற்ற ரெண்டும் ஃபைல எஃப்இிலும் ஃபைல எஃப்லவும் ஷாத் அப்போ முத்தத்தில் பார்த்தால் மாலியில் ஆங்கிலியம்மாவுக்கு வத்தது வரும்போது முலாரியில் மூணு விதமானது வரும் கசரு வரும்போதும் மூணு விதமான வரும் அதில் நம்ம முத்திரத்தை ஒன்றுக்கும் ஷாது ரெண்டு சொன்னோம் ஆங்கிலியமா லம்மு வரும்போது முத்திரத்தில் ஒன்று வரும் ஷாதுலையும் உண்டு வரும் ஷாதுல ரெண்டாவது இல்லை அப்போ மற்றது என்ன

இப்போ இதை நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது காமை காலை பா நாம எல்லாம் இப்படி நினைக்க கூடாது அதெல்லாம் வர வர சரி விளங்கிட்டீங்களா இல்லையா இவ்வளவுதான் சுலாதியில் வரக்கூடிய வசன்கள் சரிதானே விளையிட்டீங்களா இப்படி நீங்கள் வந்து குருவானில்ல இது நான் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக நீங்கள் நினச்சிக்க வேணாம் உங்களுடைய அறிவு வளர்க்க இந்த சர்புற அறிவு வளர்க்குறதுக்காக நீங்கள் குருவான ஓதக்கலை கருத்துணர்ந்து விளங்குவதற்காக ஓதும்போது ஓதுங்க அப்போ போயிட்டு நிறைய நின்றுட்டிங்கனா அப்போ உங்களுக்கு டைம் எடுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தை என்ன செய்யுங்க இந்த சரப்புகளை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஓதுங்க அதுக்கு நன்மை கடைக்கும் குருவானா விளங்குறதுக்கான ஒரு அறிவு தான் இது அப்படி பார்க்கல நீங்கள் இப்போ சொல்லாதியை மட்டும் பாருங்கள் அது முத்தரிதா ஷாதா என்பதை நீங்கள் இப்படியாக நீங்கள் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கும்போது மஷாலா அந்த சரஃபு உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் குருவானை ஒது இருக்கும் இன்ஷால்லாம் காலப்போக்கில் அது என்ன செய்யும் ஒரு வேற பரிணாமமாக மாறும் இல்லை நாங்களும் உங்களை மாதிரி ஒதுக்க ஆரம்பத்தில் இப்படி ஒன்று தெரியாமல் தான் ஓதுனோம் ஒரு காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே படித்த போக்குள்ள அன்றைக்கு சொன்னது இதாண்டு வழங்க வரும் சரி அந்திரில எல்லாம் என்னுடைய உங்களுடைய அறிவில் நேரத்தில் எல்லாம் பறக்க செய்வானாக நமதுக்காக விரும்பி வர முடியாது வெள்ளிக்கிழம காலையில் கண்ணில் திரைச்சிக்கிட்டு ஆ கண்ணை தெரிச்சுட்டு வரும் ஆ ஆ

அந்த இடத்துக்கு தேவையானதுக்காக நம்ம சேர்த்தது அதனால் அவங்களை படிச்சுட்டு வரோம் வலா தபு சுத்துஹாவில் இங்கே இப்போ வலா தபு எப்படி சரவை கண்டுபிடிக்கிறது இப்போ நம்ம ஒரு கேள்வி வேணுன்றா நல்லா இதங்க சொல்கிறான் சூரத்துல் இஸ்ராவுடைய இருபத்தி ஒன்பதாவது ஆயிடுச்சு சரியா வலா சஜாஹி الله الله ولا تجعل يدك مغلولة ولا ولا تجعل يدك مغلولة في عنقك ولا تبسطها ولا تبسطها كل ال... كل البسط فتقعد فتقعد ملوما محسورا الاسراء இதில் பாருங்கள் சர்பு பாருங்கள் ஒலாசஜால் ம் இதனுடைய இது ஒரு ஃபேல் நீங்கள் படிச்சுட்டீங்க ஃபேலில் என்ன 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 ஃபேல் என்ன இடம் இது அம்ரு நஹி ஆ நான் நஃபிங்கிறேன் نانيد نفينغر ها اه إلّيا إيه خلاص إيه إيه نا نهيل لا آه، لا أحسنتي إذن جا نفيرنا نسيم لا تجعلو أبندور ايه نفيرنا لا تفعلو النهينغر ده ناله إنه ده إنه سيم لا لا نهي وندا إنه سيم كذي سيرد كسكون سيم لا تجعل إذن ده غايبة هادرة محمد حاضر احسنت لا تجعل ابو اذا فعل ما تجيدين صح إذن ماضي, جعل. إذن ماضي جعل ماضي جعل اذا فعل وزن سريع جعل يجعلو. فعل அப்ப நாங்க என்ன செய்யணும் நல்ல கேள்வி இது ஏன் ஜாலியில் எஜியல் கூடாது நாங்க ஏன் ஜாயில எஜியால் கூடாது ஏன் ஜவுல வாசிக்க கூடாது இதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு என்ன செய்யணும் நாங்க போய் அரபிகள்கிட்ட கேட்டு பாடம் கொள்ளணும் இது நாங்கள் தான் வரும் பாடமாய் தான் வரும் நல்ல கேள்வி ஏன் அப்படி கூடாது எஜ் அலு மஷால்லா நான் நினைக்கிறீங்க கவனிக்காமல் இருக்கீங்க சின்ன சின்ன மஷாலா கவனிக்கிறீங்க சார் எஜ்ஜு அலு அப்போ நான் இன்னொன்று சொன்னோம் என்னது ஐங்கலிமாவிலையோ இல்லை ஆங்கிலிமாவிலேயோ அந்த ஹல்குடி அழுத்தத்தில் ஒன்று வந்தால் அதிகபட்சமாக என்ன செய்யும் ஃபாலே ஃபாலே வரும்னு சொல்லி விடுப்பா ஐங்கலிமா என்னது ஹல்குடி அழுத்து ஐ அதிகபட்சமாக அப்போ இது நாங்கள் கேட்டு தான் என்ன செய்யணும் இப்போ நாங்கள் குருவானில் இது இல்லைனே வச்சுக்கொள்ளுங்க இது இந்த ஹரக்கத்து இல்லை குருவானில் வரும் வேறு இடத்துல ஒரு ஆள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுக்காக எழுதுகிறார் நீங்கள் உங்களுக்கும் குருவானுடைய வசனம் தெரிஞ்சு தெரிஞ்சால் நம்ம செய்வோம் ஷார்லா அதை படிச்சிடுவோம் என்ன குருவானுடைய வசனங்கள் தெரிஞ்சதுனால சும்மா படிச்சுடுவோம் அறக்கத்து இல்லாமல் அப்படி இல்லாட்டியும் படிக்கலாம் இது அறக்கத்தை அதாவது குருவான் வசனம் இல்லாமல் வேறு ஒரு வேர்டாக வருது வேற ஒரு வார்த்தையாக இருக்குது நம்ம லா தஜால்லாம் படிப்போம் ஏன்னா அது அரபு இது இலக்கணம் படித்தவங்களுக்கு சரவு படித்தவங்களுக்கு இது ஃபாலோ வசனே ஏ பா அப்படி தெரியும் அப்போ ஒலா தஜால் சரிதானே எதற்கு ஒலா தபு சுத்துஹா ஒலா தபு சுத்துஹா ஒலா தபு சுத்துஹா ஒலா தபு வந்து இது என்ன வசன் என்ன பாபு ஆண்கள் ஒலா தபு என்ன முதல் வசனை சொல்லுங்களேன் என்ன வசன் சொல்லுங்க முதல்ல இதுலயே உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துக்கிறாரு ஆ எது ஃபாலை என்னது ஃபாலை ஏஃபூல் ஏன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்க விடை சொல்ல போகிறாங்க ஃபால என்னது ஃபால பசத்த பசத்த ஏபு சொத்து ஏபு சொத்து ஃபால ஏஃப் ஊலு இல்லையா ஃபால

إذن <سؤال aún> هي إذا نذ نفي نهيا، نه نفي نهيا، نفي طيب ناصر نهينر، لما ونرجع نقول عن لما إذا طا أما إذ نهي إذا نهي أنا يعني صندر ما இங்கே வந்து நீங்கள் இப்படி வரக்கல உங்களுக்கு ஒரு இது வரும் ஹாவோட சே லமீரோட சேர்ந்து தபு சொத்துக்கும் தபு சுத்துக்கும் குன்ன தபு சுத்து இன்னெல்லாம் வரும் வலா தபு சுத்துக்கும் இப்படிலாம் வரக்கல என்ன செய்வீங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஆ வலா தபு சுத்தும் வராது ஆ என்ன பசத்துங்கிறது என்ன ஓகே பிரச்சனை இல்லை ஆ ஒலா தபு சுத்துஹா ஒலா தப்பு சுத்துக்கும் இப்படிலாம் வரக்கல என்ன செய்யும்

ஃபால எஃப் ஓலு என்னுடைய அப்படின்னா என்னது இங்கே பாருங்க இந்த ஃபாவ் எடுத்துருங்க இந்தா இப்போ நமக்கு அந்த ஃபெயிலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபாவ் எடுக்கல ஃபா குரான் வசம் தான் இப்போ தக்குழுது தக்குழுதுடைய மாவு என்ன நல்லா விளங்குதே இது வந்து தா வந்து என்னது தா வந்து ஒரு முஸ்லிக்கு போய் அடையாளம் அப்போ இது என்ன காத எது காத ஆ காத எழுது காத அப்ப என்னது

فلا تقعد فتقود ملوما محصورا إذا وننا ذي حصر يحصر ليا إنا ذي اسم مفول اسم مفول ولا إذا من اسم مفول غلّ وديا آه غل يغل غالا ألا غلا هو غال وغلّ يغل غلا فهو مغلول 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 يعني مغلولنا مغلولة மகுருல்ல தானி மகுருல்ல மகுருல்ல சரியா அப்ப என்னது இவரத்தில் நாங்கள் இதில் மூணுகள் மூணு 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 பார்த்தோம் ஒன்று ரெண்டு மூணு என்னது மஸ்தர் இது வந்து இசு மஃபூல் இது இசு மஃபூல் மலூமன் லாமூ மலூமன் இது இசு மஃபுல் அப்ப அதனுடைய சேல்களில் நீங்கள் தேடி பார்க்கலாம் உணுக்குங்கிறது என்ன இசும் எதங்க எதாங்கிறது என்ன இசும் பண்ணிக்கிட்டீங்களா அப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தது போகிறது நமக்கு செய்யும் வேர்டுகள் என்னண்டு அது பூரா என்ன செய்யுங்க பாருங்க எது ஜும்லா உரா தஜி எதக்க மகுத்தன் ஜும்லா ஃபீ உணுக்க அதோட சேர்ந்தது திரும்ப அடுத்த ஜும்லா இந்த வலா தஜால் எதக்க ஃபி உனுக்கு இது ஒரு ஜும்லா அடுத்த ஜும்லூமன் மஹசூரா அடுத்த ஜும்லா சரிங்களா அப்போ அல்லாது இல்ல ஒரு ஆயிரத்தில் மூணு ஜும்லாவை வச்சு ஒரு செய்தி சொல்கிறேன் முதல்ல எங்களுக்கு சரஃபு இல்லாமல் நகவு மட்டும் தான் போக முடியுமா நகவறைக்கு இது சரஃபுல்ல முடியாது ரெண்டு முறைக்கு கருத்து தெரியாது இப்போ உங்களுக்கு இதை சேர்த்துட்டீங்க கருத்து தெரியாமல் என்ன செய்ய போறீங்க இவ்வளவு நாங்கள் செஞ்சதே இந்த கருத்தை விளங்குறது தானே அப்போ வேர்ல்டுக்கு கருத்து தெரியணும் சரபு தெரியணும் நகவு தெரியணும் இந்த மூணும் இருந்தால் தான் ஒரு அரபை விளங்க அது நம்ம குரு குறிப்பாக குருவானே அதிசயம் அப்போ சரபு இந்த 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 வ இந்த ஆயத்திலே இத்தனை வேர்டுகள் இருக்குது அதனுடைய ச அடிப்படையை தோண்டி எடுக்கிறது எங்கே போகணும் சரபு தெரியணும் சரியா ஹர் சுலாசியை நாங்கள் ரெண்டு வகைன்னு சொன்னோம் சுலாசின் முஜர்ரத் சுலாதி மசீத் இஃபி சுலாசி முஜரத் படிச்சாச்சு இன்ஷா அல்லா இதை நீங்கள் என்ன செய்யணும் திரும்ப 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 நீங்கள் வந்து இதை சர்வ் செஞ்சிகிட்டே இருக்கணும் அ சுலாசியுல் மசீது ஃபீஹி இன்றைக்கி நாங்கள் பார்க்குறது என்னது அ சுலாசியுல் ஃபீஹி அ சுலாசியுல் மசீதுஃபீஹி பிஆபாரி அததில் ஹர்ஃப் இது ஃபீஹி சலாசத் அன்வா அ சுலாசியுல் மசீது ஃபீஹி சுலாசி மசீது ஃபீ என்பது பி சிபாரி கவனிப்பது கொண்டு அததில் ஹர்ஃப் அஸ்ஸா இதி ஃபீஹி அதிலே மேலதிகமான எழுத்துக்களின் எண்ணிக்கையை கவனிப்பது கொண்டு சுலாசி மசீதி ஃபீஹி சலாசத்து அன்வா மூன்று வகை மூன்று வகை சலாசத்து அன்வாண்டா மூன்று வகை அப்போ சுலாசி மசீதி ஃபீஹில மூணு வசின் வரும் சுலாசி மசீதி ஃபீஹில மூணு வசின் வரும் இப்போ உங்களுக்கு என்ன சொன்னார் முதல்ல சுலாதி முஜரத் வந்து எட்டு சரியா புத்தர் இது அஞ்சும் ஷாது வந்து மூணும் பிரகு சுலாசி மஸ்ஜிதி ஃபிஹ் இத்னா சுலாசி சுலாதி மசீதி ஃபி எத்தனை பன்னிரெண்டு சரி அந்த பன்னிரெண்டில் என்ன சொல்கிறார் ஒரு எழுத்து அதிகமாகக்கூடிய ஒரு வகையும் இருக்குது ரெண்டு எழுத்து அதிகமாகக்கூடிய ஒரு வகை ஒரு வசன்களும் இருக்குது மூணு எழுத்து அதிகமாகக்கூடிய வசன்களும் இருக்குது ஒரு எழுத்து அதிகமான எத்தனை வரும் அதில் டோட்டல் எழுத்து நாலு வரும் ஏற்கனவே மூன்று இருக்குது ஒரு எழுத்து அதிகமாக இருக்குது ரெண்டு எழுத்து அதிகமான எத்தனை வரும் அஞ்சு மூணு பிளஸ் ரெண்டு மூணு எழுத்து அதிகமாக இந்த சுலாதி மூணு எழுத்து அடிப்படை ஆனா அதுல மசீதி அதை நாம அதுல வரக்கூடிய எழுத்துக்களை கவனிக்கும் போது எத்தனை பிரிக்கலாம் அந்த சுராதி மசீதி ஃபீல வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை மசீதி என்ன ஒரு எழுத்து மசீதி மசீதி மூணு எழுத்து மசீதி பார்க்கும்போது எத்தனை பிரிக்கலாம் மூணு பிரிக்கலாம் ஒழுங்குல ம் சரி நான் இதை சொல்லிக் காட்டு எழுதுறேன் நான் அப்போ ஒரு எழுத்து மூணில் ஒரு முதல் வகை ஒரு எழுத்து அதிகமாக அந்த ஒரு எழுத்து அதிகமாக கூடியதில் எத்தனை வசன் இருக்குது மூணு வசந்திக்குது அன்வா அன்னவ் உல் அவலு

முதல் வகை முதல் வசன் வசனு அஃப் அல அஃபலங்கிற வசன் அஜா இது ஃபீஹி அல் ஹம்சத்து ஃபில் அவ்வல் அதில் ஜாயிது வந்து ஆரம்பத்தில் ஒரு ஹம்சா வரும் யுகால் லஹு பாபுல் இஃப் ஆல் அதுக்கு இஃப்ஆலுடைய பாப் என்று சொல்லப்படும் சரிங்களா உதாரணமாக இக்ராம் அப்போ மாதிக்கு வசன் என்றும் மஸ்தருக்கு பாப் என்று சொல்லுகிறார் அஃப் ஆல வசன் இஃப் அலி பாப் இது ஒரு என்ன ஒரு விளக்கத்துக்காக சொல்லுது அஃப் ஆல வசன் இது என்ன அஃப்ஃபாலா வசித் இஃப்ஃபாலி பாப் இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு நான் ஒரு சாட் ஒன்று போட்டு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு விளங்கு சுலாசி முஜரது வந்து முத்தரது ஷாத் முத்தரது அஞ்சு ஷாத் மூணு இல்லையா இப்போ வந்து சுலாசி மசீது ஃபிஹி சுலாசி மசீது இஃபி வந்து எத்தனை வசீன் சுலாசி மசீத் முஜரது வந்து எட்டு சுலாசி மசீது ஃபிஹி வந்து பன்னிரெண்டு இதில் ஹர்ஃபுன் வாஹித் எத்தனை மூணு இல்லை ஹர்ஃப் வாஹித் இதில் வந்து ஹர்பானியத்தின அஞ்சு மீதி நாலு அதாவது இந்த சுலாதி மசீதி ஃபீஹி பன்னெண்டு வசன் வரும் அதில் ஒரு எழுத்து கொண்டு அதிகமாகிற சுலாதி மசீதி ஃபீ அதுவும் சுலாதி மசீதி ஃபீக்குள்ளே அடங்கும் மூணு எழுத்தை விட ஒரு அழுத்து அதிகமாக வருது ஆனால் அவருடைய ஒடி அடிப்படையத்தின அந்த ஃபேருடைய அடிப்படை எழுத்து மூணு தான் அதனால் நான் மூணில் சேர்க்குறோம் ஆனால் ஒரு எழுத்த கொண்டு அந்த வசனம் அதிகமாகப்பட்டிருக்குது அதனால சுலாதி மசிதி ஃபிஹி இன்னும் வரும் ரெண்டு எழுத்து வரும் அதனோட அடிப்படை மூணு தான் ரெண்டு எழுத்து அதில் என்ன செய்யப்பட்டிருக்குது நாம சேர்த்திருக்கிறோம் அப்படி ஒரு வசனம் உருவாக்கி இருக்கிறோம் அப்போ எத்தனை அஞ்சு வரும் அதில் எழுத்து டோட்டல் சில வந்து மூணு எழுத்து அதிகமாக பட்டிருக்கும் ஆனால் அடி அடிப்படை என்ன சுலாசி தான் அதனால சுலாசிக்குள்ளே வந்திருக்குது அப்போ இந்த மூணு விதமான ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து மூணு எழுத்து அதிகமாக்கப்பட்டாலும் வெளிப்படையில் பார்க்கும்போது நாலு அஞ்சு ஆறாக இருந்தாலும் அது எதுக்குள்ளே வரும் சுலாதி மசித் என்ன அதனுடைய அடிப்படை எழுத்தத்தினு அந்த பேருடைய மூணு அடிப்படை எழுத்து மூணு இப்போ நாங்கள் இதை பிறகு பார்ப்போம் இதை உங்களுக்கு இதில் சொன்னா தான் இது விளங்குங்கிறதுக்காக தான் நான் இதை போட்டு காட்டுனது இப்போ வந்து நாங்கள் ஒரு எழுத்து உள்ளதை பார்ப்போம் இப்போ என்ன சொல்லாரு ஒரு எழுத்து இந்த இதில் வந்து மூணு தான் வரும் ஒரு எழுத்து அதிகமாகக்கூடிய வசனத்தின் வரும் மூணு தான் வரும் ஒரு எழுத்து அதிகமாகக்கூடியது மூணு தான் வரும் முதலாவது என்ன சொல்றாரு சரி இப்போ நல்லா கவனிங்க எடுத்தா தான் இதனுடைய உண்மையான சுலாசி என்னங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும் மாதிரியுடைய சுலாசி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கிடும் அஃபாலன்ட்டு சொல்லக்கலை எங்கே அதிகமாக்கப்பட்டிருக்குது எழுத்து ஃபஸ்ட்டில் இது ஃபா கலிமா ஐங்கலிமா லாங்கலிமா தெளிவாயிடுச்சு எங்கே அதிகமாக்கப்பட்டிருக்குது ஃபா கலிமாவுக்கு முன்னால ஒரு ஃபத ஹம்சா அப்படி தானே நல்லா தெளிவாக விளங்கிட்டு இப்போ நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு சுலாதியை எடுத்தாலும் ஒரு ஆசிரியர் உதாரணத்துக்கு அகிரமியை கொண்டு வைக்கிறார் நீங்கள் உலகத்தில் இது நாங்கள் எடுக்கிறது நாங்கள் உருவாக்குறது முதல் சொன்ன அந்த எட்டும் நாம் ஒன்றும் செய்யலாது அது அந்த அந்தந்த ஃபேல்கள் அந்தந்த வசனெலாம் நம்ம சொல்லணும் லாரபையை எடுத்துட்டீங்கண்டா நம்ம லாரபே ஒரு நாளைக்கு வந்து லாரபை எதிரப்புன்னு சொல்லி பார்ப்போமே ஃபாலை எஃபல் வசன் சொல்ல முடியுமா இல்லை லாரபுனா எதிரிப்பு தான் ஒரு நாளைக்கு நீங்கள் கேட்கலாம் அதை ஃபைல போய் நாம் போடுவோமே நம்ம தான் என்னென்ன வசன் இருக்குது நம்ம எல்லாத்தையும் ஆக்கலாமா இல்லை அது வரபையை ஃபைல எஃபல் சொல்ல முடியுமா ஃபவுல எஃபர் வரபை எதிர்ப்புன்னு சொல்ல முடியுமா ஏற்றுக்க மாட்டாது அரபுலகம் ஏன்னா நாங்கள் இதை தான் ஆக்கியிருக்கிறோம் நீங்க அப்படியே செஞ்சோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம உலகத்தில் அந்த வேர்டை எப்படி பயன்படுத்தலாம்னு அவங்க ஒரு சிஸ்டம் மட்டும் தந்துட்டாங்க அதில் கையடிக்கல நீங்க வரப எதிரிபு ஃபாலு எஃபில் தான் அது உலகம் வரைக்கும் அந்த அமைப்பில் தான் குருவானே இருக்கிறது அதை குருவானை தான் அவங்க அதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க இந்த வசன் இருக்குது அஃபல இதை நீங்கள் எந்த ஃபேலையும் நீங்கள் உருவாக்கலாம் அதனால அவர் என்ன செய்கிறார் அரபு உலகத்தில் இப்படியான வசன்கள் பயன்பாட்டில் இருக்கிறது என்று நமக்கு வசன சொல்லித்தரார் வந்துட்டீங்களா அப்தானமாக நீங்கள் சுலாதியில் உள்ள எந்த ஒரு ஃபெயிலையும் எடுங்க எந்த வசனில் உள்ள ஃபெயிலாக இருந்தாலும் சரி அது முத்திரதாக இருந்தாலும் அதாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்யலாம் அதை அவ்வள வசனாக நீங்கள் என்ன செய்ய முடியும் உருவாக்க முடியும் உங்களுக்கு வசனை சொல்லித்தாரார் இதை சுலாதியில் நீங்கள் ஒன்று செயல்படுத்த முடியாது சுலாதியில் ஒவ்வொரு ஃபெயிலுக்கும் இதுதான் வசனன்னு முடிவு செய்யப்பட்டாச்சு ஆனால் இங்கே அப்படி இல்லை சரி இப்போ நாங்கள் நீங்கள் வந்து அவ்வளவு வசனில் சில சில ஃபெயில்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்

மா சுலாதியான மாவியை ஒரு பத்தை கொண்டு வாங்க அந்த பத்தையும் உதாரணத்துக்கு சொல்லுங்க சொல்லுங்கவாம்பு இப்படி சொல்லுங்க சுலாதி சொல்லுங்க சுலாதியான ஃபீல்ஸில் சொல்லுங்க தஹப ஹர ஜெ தஹல ஃபதஹ கதப சஜத ஜல ச ساكارا قتل بس خلاص جزاك الله خير ما شاء الله نحبين اذا 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 ذهب يذهب فعل يفعل يَفْعَلُ يخرج فعل يفعل دخل يدخل فعل يفعل فتح يفتح فعل يفعل كتب يكتب فعل يفعل سجد يسجد فعل يفعل جلس يجلس يفعل سكر يفعل அலிமையாலமும் ஃபைலே ஃபாலு இந்த இதை மாற்ற முடியாது ஆனால் இவ்வளவையும் அஃபல வசனம் ஆக்கலாம் இவ்வளவையும் என்ன செய்யலாம் அஃபல வசனம் ஆக்கலாம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்னுடைய ஆரம்பத்தில் என்னுடைய ஆரம்பத்தில் ஃபத்தக செய்யப்பட்ட ஒரு ஹம்ச கொண்டுவாங்க ஃபாக்கலிமாவுக்கு இதே மாதிரி சுகூர் செய்யுங்க ஐங்கிலிமாவுக்கு அங்கிலிமா ஃபத்து செய்யுங்க அது ஹப குரான் வசனம் ஆயத்து வருது ஆ அப்போல வசன் ஆக்கிட்டீங்க நீங்கள் ஆக்குறது உங்களுக்கு இப்போ வசன் சொல்லி தரார் இந்த வசனில் நீங்கள் ஆக்கிட்டு போங்க உங்களுக்கு என்ன மீனிங் வரும் அது ஹபல்லாஹூ அவர்களை அல்லாஹாலா ஞாபகம் இல்லை வரும் ஒமன் அப்துல்லாமு ஒமன் அப்துலாமு ஒமன் அப்துல்லாமு ஒமன் அல்லு அஞ்சு

என்ன வசனம் ஒரு கண்டுபிடிங்க முதல்ல வசனம் கண்டுபிடிக்கணும் வசனம் கண்டுபிடிச்சிங்கன்னா வசன் வச்சு உங்களுக்கு சொல்லும் இதில் என்ன செய்யப்பட்டிருக்குது அதிகமாக்கப்பட்ட எழுத்து எங்கே இருக்குது முதல் ஏன்னா ஃபா கரிமா ஐங்கிலும் இல்லாங்க இது அசல் இது இருக்குது இது எங்கடா அசல் இதில் நீங்கள் எழுதி கூடாது மூணு இதில் என்ன செய்யிருக்கு ஒரு எழுத்து அதிகமாக்கி இந்த வசனம் வந்திருக்குது அப்போ என்னது சுலாதி முஜரதா மசீதி ஃபியா மசீதி ஃபீ முஜரத்னா இது இருக்கக்கூடாது இதான் முஜரத் எல்லாம் முஜரத் இதில் வேறு எந்த எழுத்தும் வரல ஃபா கலிமா ஐங்கிலுமா இல்லை ஆங்கிலிமா முஜர்ரத் அதில் வந்து சாயுது இல்லை கலை காட்டப்பட்டிருக்குது முதல்ல உங்களுக்கு காலிட்டப்பட்டா என்னடைய விளங்க மாட்டாது காலிட்டப்பட்டங்கிறாரு இவர் இப்போ விளங்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் மேலே போக்கல கொஞ்சம் விளங்கும் இது முஞ்சுறதுன்னு அவ்வளவு தான் இதில் என்ன செய்யுது மசீது ஃபிஹி இதில் மூணு எழுத்தோடு நாங்கள் ஒரு வசனம் சேர்த்துக்கிறோம் என்ன அரபு லகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு வசன் தேவை கருத்து உருவாக்குறதுக்கு அந்த மாதிரி கருத்து எங்களுக்கு தேவைப்படுது புழக்கத்தில் ஆகவே அப்படி ஒரு வாசகத்தை உருவாக்கினாங்க அப்படி ஒரு வசனை அப்போ அப்போ இதை வச்சு நாம் என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் இதனுடைய மேலதிகமாக உருவாக்கப்பட்ட எழுத்து என்னங்கிறத நாங்கள் விளையிட்டோம் வைதா அவுலம சொன்னார் வைதா அவுலம அலைஹிம் காமு இல்லையா வைதா அவுலம இப்ப அவுலமண்டு வரக்கல உங்களுக்கு கொஞ்சம் யோசனை வரும் இது நம்ம படிக்கவே இல்லையா இந்த வாசகம் இல்லை முதல்ல இது என்ன வசின்னு பாருங்க என்ன வசினது

அப்போ வந்து இது அஃலவாசின் அப்போ இதனுடைய சுலாதி இது வளமை வளமை எனக்கு தெரியுமே கருது அது இல்லம்மா என்ன கருது அஃலவாசின் வணக்கிறீங்களா அஃலவாசனுக்கு அஃலவாசன் தான் இது மாதிரி பதப்பட்ட ஹம்சா ஃபக்கலிமா சுக்கூன் ஐங்கலிமாங்கலிமா இது அஃலவாசினுக்கு சரியா வணக்கிங்களா வாங்க இல்லையா சரி அப்போ வந்து பாருங்களேன் என்ன சொல்லாரு அன்னவுல் அவ்வலு அன்னவுல் உல் அவ்வலு ஃபியலுன் கான மாவீஹி அலா அர்பாஜி அஹ்ரூஃப் ஆ முதல் வக உணகிட் உணகிட் தானே சுலாதி உல் மசீது ஃபிஹி பியா அததில் அத தில் ஹர்ஃபிஜா இ அன்வா அதிலே ஒரு ஜாயுதான எழுத்து இருக்கிறது என்பதை கணிப்பது கொண்டு சுலாதி மசீது ஃபிஹி மூணு வகை அன்னவுல் அவ்வலு முதல் வகை فعل كان ماضيه على أربعة أحرف أنا ده ماضي أنا يعني فعل تنا تلا بروم نال تلا برو هذا هذا أبا وزايد فيه حرف واحد هذا آه تنا زايد أنا تلا له ثلاثة أوزان أبواب لكن آه مون وزن دقيق الأول وزن ஒரு எழுத்து வாரதுல மூணு வசன் அதுல முதலாவது ஒரு எழுத்து முதலாவது அஃபல வசன் இஃபாலிபாப் அசாயிது ஃபீஹி அல் ஹம்சது ஃபில் அவ்வல் அதுல ஜாயித் என்ன ஆரம்பத்துல வந்த ஹம்சா ஆரம்பத்துல வந்த ஹம்சா ஜாயித் ரசூலாதியில ஒரு எழுத்து ஜாயிதாக வரக்கூடிய முதல் வசன் அஃபல வசன் இஃபாலி பாப் என்று சொல்லப்படும் அதாவது மஸ்தர் என்ன மஸ்தர் இஃபால் என்று வரும் அஃபால யுஃபைலு இஃபாலன் ஃபஹுவ முஃபைலுன் என்ன சொல்றாரு யுகால் லஹு பாபுல் இஃப் அலி நஹு அல் இக்ராமி அந்த தஸ்ரீபு சர்வ் செய்யறது எப்படி அப்படி பாருங்களேன் இது வரைக்கும் மூணு எழுத்து சர்வ் செஞ்சீங்க இப்ப நாலு எழுத்து சர்வ் செய்கிறார் இதுல சின்ன வித்தியாசம் அல் மஹரூஃபு அக்ரம யுக்ரிமு இக்ராமன் ஃபஹுவ முக்ரிமுன் அங்க நஸ்ர யன்சுரு நஸ்ரன் ஃபஹுவ நாஸிரன் அது சுலாஹி முஜர்ரத் இது சுலாஹி மஜீதி ஃபீல என்னது அக்ரம யுக்ரிமு இக்ராமன் ஃபஹுவ முக்ரிமுன் அல் மஜ்ஹூல் அதே சிஸ்டம் உக்ரிம யுக்ரமு இக்ராமன் ஃபஹுவ முக்ரமுன் அல் அம்ரு அக்ரிம் லி யுக்ரிம் லி உக்ரம் அன்னஹயு லா துக்ரிம் லா யுக்ரிம் லா யுக்ரம் என்ன இதுல அங்க இல்ல என்ன பின்னால போனீங்கடா வரவு ஜமான் இஸ்மு லாலா எல்லாம் கர்ம விட தான் நமக்கு தேவை என்ன மாவி முதாரி மஸ்தர் இஸ்முஃபாயில் அது மாறும் அடுத்தது மஜுஹூல் அப்புறம் அம்ரு நஹி அவ்வளோதான் மற்ற எல்லாம் என்ன கருமையுடைய இஸ்முலாலா அந்த இஸ்மு தஃப்லீல் வர்ஃப் மக்கான் எல்லாம் வரும் கருமையோடு தான் வரும் ஏன்னா மூணு எழுத்து தான் அது இது உள்ள வந்து நம்ம அவல வசனை கொண்டு வந்ததுனால இவ்வளோலாம் மாற்றும் இதில் சின்ன ஒரு வித்தியாசத்தை பாருங்கள் யுக்ரிமு யுக்ரிமு இப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா யுக்ரிமோ கண்ணுடனே நாங்கள் சுழாசி படிச்சுக்கிட்டிருக்கல உங்களுக்கு மஜிஹூலில் ஒரு எழுத்தை கொண்டு வாங்க அல்லது மா மெய்சம்படிகளில் மஜிஹூலில் ஒரு இது கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே ஒரு ஃபீலை கொண்டு வாங்க வாங்கன்னு சொன்னோடனே நீங்கள் சில நேரங்களில் இதையும் காட்டியிருப்பீங்க யு குறிமயும் ஏன்னா அங்கே என்ன படித்தோம் இஃப் ஆலு ம என்னதுக்கு முஸ்தகி அடையாளத்துக்கு லம்மு வரணும் லம்மு வந்ததோட நீங்கள் என்ன செஞ்சுடுங்க ஆ இதுவும் அதுன்னு நினச்சிக்குவீங்க இல்லை நீங்கள் அப்படி வந்தால் அதை எப்படி வரணும் யு ரமுண்டு வரணும் அந்த ம சுலாசி முஜர்ரதுடைய மஜுஹூல் வாரதாக இருந்த முஸ்தக்பில் எப்படி வரணும் யுக்கு அது யுஃப்அலுங்கிற வசில் வரும் அப்படி இது வந்து யுஃப் இலுங்கிற வந்திக்குது அப்போ இது என்ன வழங்கி கொள்ளணும் இது வந்து சுலாசி முஜர்ரதுடைய மஜுஹூல் அல்ல இது அஃபல வசனுடைய மௌரூஃப் மௌரூஃப் அஃபர் வசனுடைய மௌரூஃப் முஸ்தக்பில் மௌரூஃப் அப்படி தானே அக்ரமு யுக்ரம் இது சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் வித்தியாசம் பண்ணிட்டீங்களா இப்போ யுக்குரமு யுக்ரீமு யுக்குராமு யுக்குராமு யுகுரீமு என்ன வித்தியாசம் கருமவுடைய கருமவுடைய அது என்ன பிரச்சனைக்குது என்ன செய்யாரு கருமையில் வந்து என்ன செய்வாரு என்ன வராது மஜூல் வராது அப்போ நம்ம அந்த உங்க காட்டையில்ங்க இல்லைவா வரும்னு பாருங்க யூதுலேயும்

அது வந்து என்னது அஃபல் வசனுடைய முஸ்தக்பில் மாவரூஃப் அப்துல்லாம யூதுலிமு இது வலாமையுடைய முஸ்தக்பில் மஜுஹூல் அப்போ சுலாதி முஜரத்தில் இது முஸ்தக்பில் மஜுஹூல் இது சுலாதி மசீதிஃபியுடைய முஸ்தக்பில் மாவரூஃப் அப்போ யூ வந்ததுனால இதை பார்க்குறல்ல ஐங்கிலிமாவை ஐங்கிலியமாக பார்க்கணும் ஐங்கிலிமாவை வச்சு நீங்கள் மவுரூப் மஜூ கண்டுபிடிக்க முடியும் அப்போ இதில் நான் விலங்குல சொன்ன வழங்கினா இல்லையா ஆ நீங்கள் உங்களுக்கு விளங்கலை விலங்கல்ல

சுலாசி முஜரதில் ஆனால் சுலாசி மசீதி ஃபீஹியில் ஒரு எழுத்து அதிகமாகி வாரத்தில் அஃபல வசில் என்ன வரும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் யுதுலமு யுதுலமு சில நேரம் என்ன செஞ்சுருவீங்க முஸ்தக்பில் சுலாசி முஜரத்துடைய மஜூலாக சொல்லிடுவீங்க அப்படி முதல்ல சொல்லியிருக்கீங்க நீங்க உதாரணம் கட்டி சொல்லக்கல நமக்கு அந்த இது இந்த செய்தி படிக்கல இப்போ பாருங்க யுதுலிமு யுதுலிமு முஸ்தக்பில் மஜூர்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் இஸ்தக்பில் முஸ்தக்பில் மஜூர் சுலாசி முஜரத் இது இது சுலாதி மசீத் யூபியுடைய முஸ்தக்பில் மாரூஃப் அப்போ யுஃப் இலுங்கிற வசில் வரும் இது யுஃப் அலு முஸ்தக்பில் மஜுஹுல் சுலாதி முஜர்ரத் இது சுலாதி மசீத் யூபியுடைய முஸ்தக்பில் மாரூஃப் யுஃப் இலு இது உண்டு அடுத்தது பாருங்க முக்ரிமுன் முக்ரமுன் அடுத்தது பாருங்க உக்ரிம யுக்குரமு உக்ரிம யுக்குரமு உக்ரிம யுக்குரமு உதுலிமை யுதுலமு ரெண்டு மூணு தான் இப்பஸ்தக்பில் சுலாதி முஜரதுடைய மஜுஹூலும் முஸ்தக்பில் சுலாதி மசீதுடைய மஜூலும் வரும் உண்டதான் வரும் மஜுல மாத்தம் இல்லை சரியா பண்ணிட்டீங்களா இல்லையா இதுலிமுக்கு வந்து இது மாடே இதுலமு வரும்போது இது தான செய்யும் சுலாதி முஜரத்துக்கும் இதா மஜுல் சுலாதி மசீதிக்கும் இதான் மஜூல் சரியே பண்ணிட்டேன் அடுத்தது பாருங்க இஸ்மு பாயிலும் இஸ்

ஹை அம்ரு வந்து அ கரிம் அங்கே வந்து உக்குரும் சொன்னீங்க எங்கெனது அ கரிம் ஆ அஃப் அதே அதே ஸ்டைல் தான் அந்த அம்ரு சுலாதி முஜிரதை எடுக்கிற அந்த அந்த ஸ்டைல் இங்கே வராது துக்குரிமூல அ கரிம் அஃப்ஃபைல வரும் அஃபேலுங்கிற வசதில வரும் அப்படி கூடாது வரல வரல அப்போ அங்க என்ன சொன்னோம் கசர சொன்னு சொன்னோம் கசரிகிற ஆங்கிலம்மாவுக்கு ராவுக்கு என்ன அந்த ஹம்சாவுக்கு என்ன செஞ்சுக்கிறோம் படிக்கிறோம் நாங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹம்சாவை கொண்டு அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஹம்சா கொண்டு வந்ததுனால நம்ம என்ன செஞ்சோம் அந்த பிரச்சனையை ஆடாயணும் எங்கே அந்த இடத்துல அந்த ஹம்சா வர தேவையில்லை இல்லை கருமை கருமை தக்குருமு தாவ எடுத்து போட்டு படிக்க முடியும் அதனால ஹம்சா கொண்டு வந்தோம் அந்த ஹம்சா மேலதிகமாக வந்தது அதனால நாம் ஒரு சட்டம் சொன்னோம் இங்க அப்படி இல்லை ஹம்சா ஏற்கனவே நமக்கு நெருக்குது அப்ப அதனால அந்த ஹம்சா கூறிய ஹரக்கத்தையே கொடுத்தாச்சு அக்கரம அக்கரிம் இதுல அடியா நம்ம எடுக்கற இங்க அது பிறகு நீங்க ஹம்சாவை கொண்டு வரணும் இல்லையா ஹம்சா ஒன்று கொண்டு வரணும் இல்லையா ஆ அதロスல அடைعت எடுத்துட்டு ஆ எடுத்து இல்லையாங்க எங்க அப்படி என்ன தேவ இல்லை நமக்கு அவருடைய மாதியே அகிரம் தான் ஹம்சானம் வந்திருக்குது அதனால நம்ம என்ன செய்வோம் இல்ல ஹம்சாவுக்கு என்ன கேன்னハரகது வகிரதே நம்ம படிச்சு சட்ட பிரஹாரம் சொல்லணும் செலணும் ம் சரி அகரீம் லியுக்ரீம் லியுக்ரம் லாதுக்ரீம் லாயுக்ரீம் ராயுக்ரம் இந்த மெதட் இது அப்படியே நீங்கள் எல்லா எந்த ஒரு ஃபெயிலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது ஹப அஹ்ரஜ அது ஹல அஃப்தஹ அக்தப அஸ்தர அக்தல அல் ஆலம சரியா அலமஹூ வணக்கிட்டீங்களா ஆ செய்வித்தான் என்றாளுக்கு சங்கு செய்து வைத்தான் ம் அக்ரமஹு ஆமாம் ம் சரி இது வணக்கிட்டீங்களா இதை பாடமாக கொடுங்க எல்லோரும் எல்லாரும் அடுத்த கிழமை பாடமாகிட்டு வரணும் இந்த வசில் உள்ள குருவான் வசனங்களை என்ன செய்ய முடிஞ்சால் ஹதீதுகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்க உங்களுக்கு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரணும் சரி பாருங்க இரண்டு போட்டுட்டு கீழே போடிக்கிறேன் என்ன நம்ம சொன்னதுதான் ஹம்சா என்ன சொல்லாரு இந்த அக்ரமைக்கு ரெண்டு நம்பர் போட்டு கீழுக்கு இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறா பாருங்க அசுலுஹு என்ன நாம சொன்ன அதே செய்து தான் அசுலுஹு கருமை துலாதி ஆ ஓஹோ மாதி அஸ்துலாதி அது துலாதி உடையரு மாதி ஃபசீத ஃபி அபுலிஹி அல் ஹம்சா அவனுடைய ஆரம்பத்திலே ஹம்ஸாவே அதிகப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஃபசாரா அது மாறி விட்டது அக்ரமை துலாதி என் மசீதன் ஃபிஹி துலாதி மசீதா ஃபைதீவியாக மாறிவிட்டது அலாமத்து ஹாதல் பாப் அல் இஃபால் இது என்னுடைய இது இந்த பாபுடைய அடையாளம் என்ன அது இல்லை இஃபால்ங்கிறதாகும் இஃபால்ங்கிற வரும் பாபில் வரும் ஜியாதத்துல் ஹம்சா ஃபி அவலி மாதி அ சுலாசி மாதி சுலாசியுடைய ஆரம்பத்திலே ஒரு ஹம்சா அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு அவன் ஒரு விளக்கம் தாரார் சரி அந்த அஸ்தானி மூணு வாகனம் சொன்னார் இல்லையா சுலாதி மசிதி ஃபிஹி ஒரு இடத்துக்கு கொண்டு வாரது அதிகமாக வாரது ஒரு வகையை சொல்றாரு அஃபால் வசன் இஃபாலி பாப் அஸ்தானி வசன் ஃபஅல ஃபஅலங்கிற வசன் அஸ்ஸா இது அதில் அவர் எங்களுக்கு அந்த முறையை சொல்லித்தராக அதிலே சாயிதான் எழுத்து ஒரு எழுத்து ஜின் அந்த ஐங்கலிமாவுடைய ஐங்கலிமாவாக வரக்கூடிய அதே எழுத்து ஜின்ஸுனா என்ன ஜின்ஸு அந்த ஃபேலுடைய ஐன் நண்டு ஃபேல் அது போன்ற ஒரு எழுத்து ஐன் வார ஐன் கலிமா அல்ல ஐனுல் ஃபியல் ஐநூல் ஃபியல் தெரியும் தானே ஐன் கலிமா ஐநூல் ஃபியல் ரெண்டாவது எழுத்து அதே எழுத்து பைனல் ஃபா இவல் ஐனி ஃபா கலிமாவுக்கும் ஐன் கலிமாவுக்கும் இடையில யுகார் லஹு பாபு தஃலி தஃலுடைய பாபுன்னு சொல்லப்படும் நஹு தக்ரீமி உதாரணம் பாருங்களேன் ரெண்டாவது என்ன சொன்னார் ரெண்டாவது என்ன சொன்னார் ஃபஅல ஃபஅல வசின் தஃலு பாபு

இந்த உள்ள அந்த அந்த எழுத்து அந்த அதே எழுத்து சரி இதை நாங்கள் வந்து என்ன செய்வோம் வேற ஒரு ஃபெயிலாக நாம தான் என்ன செய்யலாம் இந்த செய்தியை வழங்கிக் கொள்ளலாம் இப்போ அவர் சந்திக்கிறார் என்ன கர் ரம இந்த ஆசிரியர் சந்திக்கிறாரு கர் ரம்தான கர் ரம இது எப்படி இப்போ என்ன சொல்றாருண்டா இந்த இதுல வந்து ஜாயிதான் எழுத்து என்னண்டா ஐங்கலிமாவை போல உள்ள ஒரு எழுத்து அப்ப ஐங்கலிமாவை போல எழுத்து எத்தனை வருது ரெண்டு வருது எந்த எழுத்து சாயுதம் பாருங்க அவர் சொல்ற எதையாவது இங்க பண்ணிட்டு போலாம் இல்ல இல்ல அப்படி கிடையாது எந்த எழுத்து சாயுதுனா இந்த பாக்கலிமாவுக்கும் ஐங்கலிமாவுக்கும் இடையிலே வருதே அதுதான் அப்ப இவர்தான் தான் வரவர்தான் வர இவர் தான் இது இவர் தான் சாயித் அப்ப என்னுடைய ஒரிஜினல் என்ன கருமே என்னோட ஒரிஜினல் கருமை இந்த கருமையில இன்னொரு ராவு கொண்டு வந்து வச்சுக்கிறாரு அத அப்படி வரக்கூடாது இல்லையா ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல வந்து முதல் சுகுன் செய்யப்பட்டு வந்து ரெண்டா ஹரக்க செய்யப்பட்டு வரது அப்படி எழுதக்கூடாது ஆகவே இதுக்கு என்ன செஞ்சிட்டாரு சதி செஞ்சு இது அலங்கிற வசதி ஆக்கி தந்திக்கிறார் இந்த இதனுடைய அசில்ல வந்து ஐங்கிலி மாவுக்கு ஃபத்தஹ் வரலாம் கசில் வரலாம் நம்ம வரலாம் நீங்க இந்த ஃபால வசில் ஆகக்கூட எப்படியே கொண்டு வந்துடணும் இப்போ தஹப தஹபையை நீங்கள் என்ன செய்யறீங்க தஹப என்ன செய்யலாம் எப்படி கொண்டாடுவீங்க என்ன சொன்னாருமாவை போல உள்ள இன்னொரு அழுத்த முதல்ல இப்படி என்று ஒரு கொண்டு வரலாம் இப்படி ஒரு வசனம் இருக்குது சுலாதி ஒரு எழுத்து கொண்டு வரதில்ல ஆனா அதே என்னங்கிற வசனம் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறாரு எப்படி அதுமாவை போல உள்ள ஒரு எழுத்து அதுல அந்த ஐங்கலி மாவை போல உள்ள எழுத்துல எந்த அந்த எந்த எழுத்து அது முதல் வார அழுத்த ரெண்டாவது அழுத்தங்கிறதுக்குலிமாவுக்கும் ஐங்கலிமா அது சட்டம் போட்டால் அந்த சட்டம் கரெக்டாக இருக்கும் ஃபாக்கலிமாவுக்கும் ஐங்கலிமாவுக்கும் மடியில் வார அந்த எழுத்து தான் ஜாயுது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமாக அல் மாரூஃப் கர்ரம யுகர்ரிமு தக்ரீமன் ஃபஹோ முகர்ரிமுன் குர்ரிம யுகர்ரமு தக்ரீமன் ஃபஹோ முகர்ரமுன் அல் அம்ரு கர்ரிம் லி யுகர்ரிம் லி யுகர்ரம் அன்னாஹி யுலா துகர்ரிம் லா யுகர்ரிம் லா யுகர்ரம் கர்ரம்னா சங்கை செய்து வைத்தான் அஃபாலைக்கும் கர்ரமைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கருத்து தான் இன்னொரு ஆளுக்கு வெளியாக்கினான் அவரை வெளியாக்கினான் ஓ அஹ்ரஜஹு வழியாக்கினான் வழியாக்கி வைத்தான் அவர் வழியாக இல்ல அவர் வழியான ஹரஜ அஹ்ரஜ அவ் ஹரஜனா நிரால் புடிச்சு அவரை தள்ளி விடுறது அஹ்ரஜஹு ஆனா அஹ்ரஜ் தூஹு மினல் மன்சில் நான் அவரை வீட்ல தள்ளி விட்டம் பிடிச்சு வழியாக்கி விட்டேன் வழியாக்கப்படுவான் வழியாக்கு மஜூல் அது அவரு மஜூலுக்கு வித்தியாசமான கருத்துக்கு தானே அப்ப ஆனா அஹ்ரஜ் தூஹு இந்த மா இஸ்தமத் இஸ்தா என்ன சையார அகரஞ்சு தூகும் என்ன செய்யார சும் நசல் தோனே கார் முட்டின போது நான் தூக்கி தள்ளி விட்டேன் முடிஞ்ச அவரை ஆனால் அகரஞ்சு தூகு நான் தூக்கி செஞ்சிட்டேன் செஞ்சுட்டேன் என்னது நான் வழியாக்கிட்ட முடிச்சு இல்லாட்டி கந்தர் அல்லா முக்கின் என்ன தவற அக்சரம் என்னாதா இதை விட அதிகமான அவருக்கு நஷ்டம் வந்திருக்கலாம் ஆபத்துகள் வந்திருக்கலாம் நான் தூக்கி அவரை தள்ளி விட்டேன் அல்லா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நானாக நான் அவர் செஞ்சு அவரால் செய்விக்கிறது சரியே அப்போ அஹ்ரஜ அஃபல வசின் ஃபஅல வசினுடைய கருத்து என்ன அவரை செய்து வைக்கிறது அப்படி என்ன கருத்து வரும் இப்போ நாங்கள் என்ன சொன்னோம் இந்த சுலாதி மசீதிபி என்பது நாங்க உருவாக்கினது எங்களுக்கு அரபிகள் உருவாக்கி நீங்க எந்த சுலாதி முஜரதையும் இப்படியான வசனாக என்ன செய்யலாம் உருவாக்கலாம் விளங்கிட்டுதான் இதோட என்னால் விளங்கப்படது தெரியாது ஹயர் இப்ப நீங்க அடுத்த கிழமை என்ன செய்யணும் படிச்சுக்கிட்டு வந்து விட சொல்லணும் காரணம் சொல்லக்கூடாது அப்போ எனக்கு சந்தோஷம் வரைக்கும் மஷால்லா மஷாலா நிறைய பேர் படிச்சுட்டு வரீங்க சிலவங்க சில காரணங்கள் அவங்களுக்கு இருக்குது இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க முயற்சி பண்ணுங்க ஷாலா லா நிசாக்கு ஹைரன்